மனம் செம்மைப்பட என்ன உபாயம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உண்மையானவர்கள், வாய்மையானவர்கள், நேர்மையானவர்கள், அருள்பலம் உள்ளவர்கள், முட்டி பெற்ற முனிவர்கள், மரணமில்லா பெருவாள் பெற்றவர்கள், தேகக்குட்டம் அற்றவர்கள், புண்ணியவான்கள், அருள்பலம் உள்ளவர்கள், இவர்கள் கூப்பிட்றோம். கூப்பிட்டு நம்ம இருக்க பலகீனங்களை விட்டு சொல்கிறோம். இன்னும் என்ன என் மனசு செம்மப்பட மாட்டேங்குது, ஏன் நான் இங்கே பூஜை செஞ்சுட்டே இருக்கிறேன், எப்போ பார்த்தா கீழ்த்தரமான புத்தி என்று இருக்குது, என்ன இருக்கிற கீழ்த்தரமான புத்தி என்னை விட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா, கீழ்த்தரமான புத்திக்கு ஏன் என்ன காரணம்னா, நீயா கீழ்த்தரமான புத்தி இருக்க, எப்போ பார்த்தா கீழ்த்தர காமசிந்தி இருக்கிறது என்ன காரணம்னா, தேக கசடு இருக்குது, குற்றமான தேகம், குற்றமான சிந்தனை, குற்றமான தேகம் நீங்கன்னா குற்ற சிந்தனைக்கு இங்கே இடம் இல்லை, பசி நீங்கள் விட்டால் உணவுக்கு இப்போ நல்ல உண்டு அப்படின்னு பசிக்கு வேலை இல்லை, காமத்தேகம் நீங்கினாலும் எங்கள் காமத்துக்கு வேலை இல்லை. ஆக தேக குற்றமே, தேக குற்றத்துக்கு தேக குற்றமே அறியாமை காரணமாக இருக்கும். அறியாமையை நல்வினை தீவனை உணர முடியாமல் போய்விடும். நல்வினை தீவனை உணர மாட்டால் மீண்டும் காரணம் மீண்டும் பாவம் செய்வான், மீண்டும் பாவம் செய்து மீண்டும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் கருப்பொய்க்கு போவான். மீண்டும் மீண்டும் கருப்பொய்க்கு போகாமல் இருப்பதுக்கு என்ன உபாயம், ஆசானை கேட்க வேண்டும். அப்போ அவனே செய்கிறான், தாமேல் பிறப்பு இரு சார்ந்தை வித்துனார், அந்த வருத்தை வித்தை வருத்தை வித்து முளையாதான் தாண்டு வைக்கணும், பக்தி அட்டுவர் கதையாடியார் தாண்டு வைக்கினார். அப்போ வருத்தை வித்து வந்து பொண்ணு பொருளாக வருத்துட்டா விதைய மண் முளைக்காது, பக்தி இல்லை என்றால் அவனுக்கு ஞானம் கிடையாது. அவித்த வித்து முளையாதான் தாண்டு வைக்கணும், பக்தி அட்டவர் கதையடையா தாண்டு வைத்தினேன். வேக வைத்த வித்து முளைக்குமா, கடையில் வேக வச்சா முளைக்குமா, அது முளைக்காது. அது பக்தி இல்லாதவனுக்கு ஞானம் சித்திக்குமா, சித்திக்காது. பக்தி என்பது என்ன, யார் மீது பக்தி செலுத்துறது, முற்றுப்பெற்ற முனிவனாக இருக்கணும். யார் முற்றுப்பெற்ற முனிவன், ஹரதீசன், நந்தீசன், திருமுலைத்தேவன், ராமணிய சாமிகள், மாணிக்கவாசன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதவஞ்சலி போன்ற முனிவர்களுக்கு திட்டு முனிவர்கிட்ட பக்தி செலுத்தணும். பக்தி செலுத்த நோக்கம் என்ன, மீண்டும் பிறவாது இருக்கு நீ அருள் செஞ்சு கேட்டுக்கணும், வேறு என்னென்ன வேணுங்க என்னென்ன வேணுங்கிற போதே அடிப்படை கேட்கணும். எல்லாரும் தானே செய்யணும், ஏயா அடியின்னு இது கடன் சுமை இருக்கியா, அதனால் மனம் அல்லல் பட்டுருக்கு, கடன் சுமை தீரணும், வியாபாரம் நல்லபடி இருக்கணும், உத்தியோகம் தடையெல்லாம் நடக்கணும், வருவாய் வரணும், எனக்கு குடும்பத்தில் உள்ளவரெல்லாம் நிம்மதியாக இருக்கணும், எனக்கு வந்து இந்த குடும்பத்தின் துணை இந்த குடும்ப துணை கொண்டு தான் நான் வந்து எல்லாத்த நடத்த முடியும், மனைவிக்கு நோய் வந்து எனக்கு வந்து நிம்மதி இருக்காது, நோய் இல்லாத மனைவிக்கு நோய் வரக்கூடாது, வறுமை வரக்கூடாது, கடன் சுமை தீர வேண்டும், விவசாயம் நல்லபடி இருக்கணும், வியாபாரம் நல்லபடி இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கணும். அப்போ வறுமையில் வாழ்வு வேண்டும், இப்போ கடன் சுமை இருந்தால் மன உளைச்சல் வந்துடும், அப்போ வறுமையில் வாழ்வு வேண்டும் அப்படின்னு வறுமையில் வாழ்வு கொடுப்பான், நோய் இல்லாத வாழ்வு வேண்டும் கேட்கணும், இப்போ நோய் இல்லாத வாழ்வு வேண்டும், நோய் இருந்தால் இது பூஜை செய்ய முடியாது, வறுமை இருந்தாலும் பூஜை செய்ய முடியாது, கடன் சுமை இருந்தாலும் பூஜை செய்ய முடியாது, அப்போ கடன் சுமை தீரணும், வறுமை தீரணும், நோயில்லா வாழ்வு, நோயில்லா மனைவி, நோயில்லா பிள்ளைகள், நோயில்லா உடம்பு, ஆந்து சிந்திக்கூடிய சிறப்பறிவு, நல்ல பண்புள்ள நண்பர்கள், பண்புள்ள தொண்டர்கள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைய வேண்டும். இப்படி அமைஞ்சால் தான் ஒருவன் கடவுள் சித்தியை கடவுளை அடைய முடியும். ஆகவே என்ன இல்லாத என்ன செய்ய வேண்டும், வறுமையில்லா வாழ்வு வேண்டும் அப்படின்னு கேட்கணும். அடுத்து என்ன கேட்கணும், நோயில்லா வாழ்வு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.